வெல்கம் டு த குட்டக்கதை. இன்னைக்கு நம்ம குட்டக்கதையில எதை பத்தி பார்க்க போனா, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க செய்யும் சில உணவுகளை பத்தி தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம குட்டக்கதை சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய காலகட்டத்துல அனைவரும் வந்து ஆரோக்கியமா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் கேட்டா, இந்த க்வெஸ்சனுக்கு யாராலுமே பதில் சொல்ல முடியாதாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா, நமது வாழ்க்கை முறை, நமது உணவு பழக்கம், இதெல்லாம் வந்து நிறைய மாற்றங்களா நினைஞ்சிருக்குதுங்க. அதாவது வந்து ஆரோக்கியமற்றதா இருக்கு. ஏதாவது ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு வந்து சோர்வு, தலைவலி, அந்த வலி, இந்த வலி, இது போல பல நோய்களுக்கு வந்து ஆளாகுதுங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமது உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதாங்க இதுக்கு காரணம். சரி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து எப்படி வந்து தூண்டுறது, எப்படி வந்து அதிகரிக்கிறதுன்னு பார்த்தா, ஏதாவது டேப்லெட் போடணுமா இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்பீங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற அந்த காய்கறிகள், பழங்கள், சில உணவுப் பொருட்களை வச்சு நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாங்க. அது என்னன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பூண்டு. அதிக நறுமணம் உள்ள உணவுப் பொருளான பூண்டிலும் அதிகமான அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அடங்கி இருக்குதாங்க. ஆகவே இத்தகைய பூண்டை உண்ணும் உணவில் நம்ம சேர்த்து வந்தோம்னா உடலை எந்த ஒரு நோயுமே தாக்காதாங்க. ஏன்னா பூண்டுல இரத்த ஊட்டத்தை அதிகரிக்கவும், ஹார்மோன்களை கட்டுப்படுத்தவும், காதல் உணர்வை தூண்டவும், இது போல குணங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்குதாங்க. மேலும் எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்துல பூண்டோட பங்கு மிகவும் அருமையானதாங்க. இதுல உள்ள அல்லிசின் அப்படிங்கிற அந்த பொருள் பாக்டீரியாக்களையும் தொற்றுகளையும் கொல்ல வளர்ந்தாங்க. செகண்ட் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஞ்சி. இஞ்சில நுண்ணுயிர்களுக்கு எதிராக போராடும் சக்தி அதிகமா இருக்குதாங்க. இதில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எனப்படும் உடலை காக்கும் பொருள் அதிகமா நிறைஞ்சிருக்குதாங்க. மூணாவது என்னன்னு சொல்ல பாத்தீங்கன்னா, தயிர். தயிரில் உடலுக்கு நல்லது செய்யும் நுண்ணுயிர்கள் நிறைந்திருக்குதுங்க. இந்த நல்ல நுண்ணுயிர்கள் செரிமான உறுப்புகளை, அதாவது குடற்பகுதியை நல்ல நிலையில வச்சுக்க உதவுமாங்க. ஆரோக்கியமான செரிமான மண்டலம் தான் ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உறுதி செய்யுமாங்க. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பார்லி மற்றும் ஓட்ஸ். பார்லியும் ஓட்ஸும் ஒரு முக்கியமான நார்ச்சத்தான பீட்டா குளுக்கோன் எனப்படும் நுண்ணுயிர்களை கொல்லும் மற்றும் உடலை காக்கும் குணங்களை கொண்ட பொருள் நிறைஞ்சிருக்குதாங்க. இவை மனித உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவு பலப்படுத்துமாங்க. ஃபிஃப்த் ஒன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காளான். உடலின் நோய்களோடு போராடும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆதாரமான இரத்த அணுக்கள் வளர்ச்சிக்கு காளான் பெரிதும் உதவுதாங்க. காளான்கள் துத்தநாகம் எனப்படும் ஜிங்க் சத்து மற்றும் பிற ஆரோக்கியம் தொடர்பான பல நன்மைகள் இதுல இருக்குதாங்க. எலுமிச்சை. எலுமிச்சையில் அதிக அளவு விட்டமின் சி சத்து காணப்படுதுங்க. இதில் காணப்படும் பிற சத்துக்களும் இணைந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ஒரு ஊண்டுகோலா இருக்குது. இந்த வீடியோவில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய சில உணவுகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குட்டக்கா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.